வணக்கம் மக்கள். சிந்து வீடியோ இல்லாமல் மயூர் அகாடமி சீசன் 6 எபிசோட் 14 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி மார்க்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வார் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பற்றி, ரீட் டெஸ்டரோவை நேரில் மீட் பண்ணி அவன் கூட ஒரு பிஸ்னஸ் டீல் போகிறதுக்காக பப்ளிக் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அவனை நேரில் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ரீட் டெஸ்டரோக்கே லைட்டாக ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் வருங்காலத்தில் நம்ம தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ண போகிற, நம்மளை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டான் கவர்மெண்ட்டே. நம்ம கூட சேர ஆசைப்பட்றாங்க. நம்மளுக்கு கிடைச்ச ரொம்பவே நல்ல சான்ஸ் தான் இது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கூட ஒரு டீல் போட்டுட்டா கவர்மெண்ட்குள்ளேயே நம்மளால் நிறைய ஸ்பைஸை அனுப்ப முடியும். அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த உலகத்தை ரூல் பண்ணுறதுக்கு வருங்காலத்தில் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவங்கள மீட் பண்ணி பேசுகிறதுக்காக ரீடிஸ்டரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சீஃப் அவங்க கூட நிறைய பிஸ்னஸ் பர்சனை கூட்டிகிட்டு வராங்க. உங்கள் கூட ஃபஸ்ட்டு டீல் பேசலாம் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் மவனே, நீ எவ்வளோ மோசமான ஆள்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு ரகசியமாக மறைச்சி வச்சிருந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரையும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி ரீடெஸ்டரோட கதையை முடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் டக்குன்னு ரீடெஸ்டர் அவரோட ஸ்ட்ரெஸ் பவர் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாருமே அடித்து போட்டார். ஆல்சோ அந்த சீஃபோட கதையை முடிச்சிட்டாரு. இப்போ பப்ளிக் சேஃப்டிக்கு சீஃப்னு யாருமே இல்லை, அவங்க பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. வருங்காலத்தில் எங்களை எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியாதுன்னு பயத்தில் தான் எங்கள் கூட சேர போகிறதா நாங்கள் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னை ஏமாற்றலான்னு பார்த்துட்டீங்க. பரவாயில்ல, உங்கள் கூட நான் சேராமல் இருந்ததே எனக்கு நல்லது தான். வருங்காலத்தை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம். எங்களை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. உங்களோட கவர்மெண்ட்டை என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டேன். பட் உங்களோட கவர்மெண்ட்டை எனக்கு சுத்தமாக தேவையில்லை. உங்கள் கவர்மெண்ட்டை தரமட்டமாக அழைச்சி என்னோட புது சுகந்திரமான விடுதலையான கவர்மெண்ட்டை நான் உருவாக்குறேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னென்னு நம்மளுக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். ஹீரோஸ் எல்லாருமே சேர்ந்து ஷிகராக்கியை தடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வாரே நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. கடைசியில் ஷிகராக்கியை தடுத்து நிறுத்த முடியல. 6 நோமஸ் கூட அவன் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். நடந்த வாரை பற்றி ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஷிகராக்கியோட உண்மையான கோல் ஒன் ஃபார் ஆல் சக்தி எடுக்க வந்ததுன்னு நம்ம டெக்குக்கு மட்டும்தான் தெரியும். மாக்கிய பைப்பில் மயக்கமாக இருக்கிற 2 ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி ஒரு சேஃபான இடத்துக்கு அவனை கொண்டு போகிறாங்க. ஆல்சோ மிஸ்டர் காம்ப்ரஸும் மயக்கமாக இருக்கிறான். அவனுக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அவனுக்கு இப்போ நல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஷிகராக்கிக்கு சக்தி கொடுத்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், ஷிகராக்கி அந்த டியூப்லேருந்து வெளில வந்த உடனே அவனோட உடம்புல எந்த விதமான உயிர் நாடியுமே இல்லை. ஒரு சின்ன கரண்ட் ஷாக் பட்டது அவன் கண் முடிச்சிட்டான். பட் அவனை எழுப்புறதுக்கு அந்த சக்தி போதுமானதாக எனக்கு தோணலை. ஷிகராக்கி முழுசாக கண் முடிச்சதுக்கான காரணம் அவனுக்குள்ளே இருக்க ஆல் ஃபார் ஒன்று தான். ஷிகராக்கி மேலே எக்ஸ்பிரிமெண்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிபரேஷன் ஆர்மி கூட நிறைய ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வரியாக ரீடெஸ்டரோவை அவங்க பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்கே ஐஸ் யூசரையும் பிடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் அந்த இடத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஆல்சோ அந்த குரூப்போட தலைவனான பிரசிடென்ட்டையும் பிடிச்சாச்சு. மற்ற எல்லா ஆளுங்களையும் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமாக 17,000 பேர்கிட்ட பிடிச்சிட்டாங்க. 130 பேர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்களையும் போலீஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. என்ன தான் எதிரிங்களை இவங்க பிடிச்சாலும் உயிர் சேதாரம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த ஒட்டுமொத்த ஊருமே தரமட்டமாக அழிஞ்சிருக்கு. இப்போ போலீஸ் எல்லாரும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ தான் காப்பாற்றினாலும் எல்லாருக்கும் இவங்களால ஒரே நேரத்தில் உதவி பண்ண முடியலை. டோகா தப்பிச்சு போயிட்டு இருக்கான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. பட் அவளை ஃபாலோ பண்ணுறது கூட ஆளுங்க இல்லை. காரணம், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கே போலீஸ்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு குட்டி பையன் பெரிய கல்லுக்கில் வசமாக மாட்டிக்கிட்டான். அவனால் சுத்தமாக நவரவே முடியல. அவனோட தங்கச்சி எப்படியாவது அண்ணனை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரமாக பார்த்து பக்கத்தில் இருக்க பில்டிங் உடஞ்சி அண்ணன் மேலே விழப்போது ஊரர் அக்கா அண்ட் ஃப்ராப்பி ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து சின்ன பசங்க ரெண்டு பேரையும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் காப்பாற்றிட்டாங்க. இதே மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தவங்களையும் அவள் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரமாக காப்பாற்றிட்டு தான் இருக்கிறான். அந்த இடத்துல இன்னும் நிறைய ஹீரோஸ் அண்ட் போலீஸ் இருக்காங்க. எவ்வளோ தான் காப்பாற்றினாலும் அவங்களால சரியான நேரத்துக்கு எல்லாருக்கும் உதவி பண்ண முடியலை. அந்த இடத்துல சின்ன சின்னதாக எமர்ஜென்சி கேம்ப் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இருந்தாலும் நிறைய பேருக்கு பயங்கரமாக அடிபட்டுருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன காயத்துக்கு தான் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. யாரோட உயிரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவங்களுக்காக. நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்க ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகுறா. நானும் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு இவங்களுக்கு உதவி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோதான் இருந்தாலும் என்னால் சரியான நேரத்துக்கு யாரையுமே காப்பாற்ற முடியல. எவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டாலும் எல்லாமே கடைசியில் எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. பேசாமல் ஹீரோவை விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்க்கறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இதை பார்த்ததும் ஊரார் அக்காவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஷாக்குன்னு சொல்கிறதோட உண்மை என்னென்னா அவளுக்கும் இப்போ தான் புரியுது. எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் உலகத்தை பழைய நிலைமைக்கு மாற்ற முடியுமா, ஹீரோஸ் மேலே நம்பிக்கை வருமானு கூட அவளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள எக்கச்சக்கமான ஹீரோஸ் லிபரேஷன் ஆர்மி கூட சண்டை போட்டு அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க. முக்கியமாக இவங்களோட சென்சையான மிட்நைட் இறந்ததை யாராலையும் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. அதே மாதிரி தான் கடைசியாக மாக்கியா கூட சண்டை போட போது மெஜஸ்டிக் அவரோட சக்தியை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனார். அவரும் இப்போ இறந்துட்டார்.
நடந்த எல்லா விஷயத்திலையும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் வந்திருக்கு. பட் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக யாராலையுமே மறுக்க முடியாத உண்மை, நிறைய பேரோட உயிர் போயிருக்கு, முக்கியமாக ஹீரோஸோடது. நெக்ஸ்ட், ஊருக்குள்ளே இருக்க மக்கள் எல்லாருக்கும் ஹீரோ மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சில பேர் கோபப்படுறாங்க, நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறது தான் ஹீரோஸோட வேலை, அதை கூட அவங்களால சரியாக செய்ய முடியலை. இன்னும் சில பேருக்கு எண்டவர் மேலே கவனம் திரும்பி இருக்கு, டேபி சொன்ன எல்லா விஷயமும் உண்மைனா அப்போ எண்டவர் ரொம்பவே மோசமானவன், சொல்ல போனால் ஆல்மைட்டி இருக்க போது எண்டவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ அவன் நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்கிறான். நெக்ஸ்ட், ஆல் ஃபார் ஒன் சில நோமுசை கூட்டி எஸ்கேப் ஆகி ரகசியமாக ஒரு இடத்துல இப்போதைக்கு இருக்கான். ஹீரோஸ் மேலே இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்க அந்த விஷயத்தை என்னால் ரொம்ப நல்லாவே உணர முடியுது. எல்லாருமே பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, இந்த நாள் போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இந்த நாள் ஒன்றும் முடியலை. என்னோட பிளானில் சில விஷயம் சொதப்பிடுச்சு, நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு அந்த நோமுஸ் எல்லாருக்கும் கமெண்ட் கொடுக்குறான். என்னோட உண்மையான உடம்ப போலீஸ் அவங்களோட கஸ்டடியில் வச்சுருக்காங்க, அதை கொண்டு வாங்கினேன். அதோட இந்த எபிசோட் முடிவு கொடுது. நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரீவியில் நோமுஸ் எல்லாருமே அவனோட உண்மையான உடம்பை இருக்கிற இடத்துக்கு போய் ஒரு சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணி திருப்பி அவனை ஒன்று சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. ஸோ ஒன் ஃபார் ஆல் பாய் புள்ள எஸ்கேப் ஆக பிளான் பண்ணுறான். ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.